ரேடியோ வாசத்தை மறந்த நேரத்தில் பொது தேர்வு எழுதவிருக்கும் சிறியோர்களுக்கும் ஆங்காங்கே வெட்கப்படாத வேட்டையர் சங்கம், கஷ்டப்படாத காலையர் சங்கம், துக்கப்படாமல் தூங்குவோர் சங்கம் என்று சங்கம் வைத்து சங்க தமிழையும் தங்க தமிழையும் வளர்க்கும் இளைஞர்களுக்கும் என் முதற்கண் வணக்கம். இதுவே என் உரையின் தொடக்கம். எப்படி தொடங்கினாங்க பாருங்க. நுழைவுத் தேர்வு எழுத போகும் ஐந்தாம் வகுப்பு மாணவர்களுக்கும் நுழைவுத் தேர்வு எழுத போகும் எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கும் என் அன்பான வணக்கம். உண்மையிலேயே இந்த நாட்டில் நடக்கிற அக்கிரமத்தை ஒரு தொடக்க உரையிலேயே அழகாக எடுத்து சொன்ன இந்த மாணவிக்கு என்னுடைய பாராட்டு. சார், தலைப்பு வளரும் பிள்ளைகள் விரும்புவது கருணையா? கண்டிப்பா. ஒரு குழந்தை என்ன விரும்பினாலும் அதை வாங்கி கொடுத்துட முடியுமா என்ன? அதுக்கு எது தேவை, எது சரியா இருக்கும், எது நல்லது அப்படின்னு பார்த்து தானே வாங்கி கொடுக்கணும். அப்படி என்ன கேட்டால் கண்டிப்பா கண்டிப்புன்னு சொல்லுவேன் சார். ஏன்னா கடிவாளம் இல்லாத குதிரை பிச்சுக்கிட்டு ஓடிடும். கண்டிப்பா வளர்க்காத குழந்தை நம்ம தலையை பிச்சுக்க வச்சிரும். சார், கருணை நூடுல்ஸ் மாதிரி பார்க்க டேஸ்டா கலர்ஃபுல்லா இருக்கும், ஆனா அதால உடம்புக்கு ஒன்றும் நல்லது இல்லை. ஆனா கண்டிப்பு இடியாப்போ மாதிரி கொஞ்சம் சிக்கலா தான் இருக்கும், ஆனா அதான் சார் உடம்புக்கு நல்லது. சார், இப்ப இருக்க குழந்தைய கூப்பிட்டு ஒரு போயம் சொல்லுனா என்ன தெரியுமா சொல்லும்? பப்ஜி பப்ஜி கேம் பாப்பா, ட்ரெண்டிங் வேர்ல்டுல டாப்புப்பா, பின்னாடி போய் ஆமாப்பா, சுட்டு தலனோ. இப்படிதான் சார் பாடும். புறமுதுக காட்டுறத கேவலம் நினைக்கிற நம்ம தமிழ்நாட்டில் முதுகில் சுட்ட சொல்லி சொல்லி தராங்க சார். இந்த காலத்தில் கண்டிப்பாக இருந்தால் தான் சார் கரெக்டாக இருக்கும். இன்றைய வளரும் பிள்ளைகள் இருக்கிற சமூகம் எப்படி இருக்கு தெரியுமா? பால்வாசம் மாறாத குழந்தைக்கு பாலியல் பலாத்காரம் நடக்குது, அங்கங்கே செயின் ஸ்நாச்சிங் நடக்குது, கணவர்கள் முன்னிலேயே பெண்களின் தாலி அறுக்கப்படுது. யாரால தெரியுமா? பெரும்பாலும் படிக்கிற பசங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? அவங்கள கண்டிச்சு வளர்க்கல சார். தைரியம்ன்ற வார்த்தைக்கு அர்த்தமே மாறி போயிடுச்சு சார். அறம்ன்ற வார்த்தை சினிமாவில் டைட்டில் கார்டாக மட்டும்தான் இருக்கு. அங்கங்கு ஃப்ளெக்ஸ் வைக்கிறதும் அருவாவில் கேக் வெட்டுறதும் இப்போ ஃபேஷனாக போயிடுச்சு. இதெல்லாம் மாறணும்னா கண்டிப்பாக கண்டிச்சு தான் சார் வளர்க்கணும். சின்ன வயசில் அடம் பிடிக்கும் போதே அவங்கள கண்டிச்சு வளர்த்துருந்தா அந்த பசங்க வளர்ந்ததுக்கப்புறம் தனக்கு பிடிச்ச பொண்ணு தனக்கு ஓகே சொல்லன்றதுக்காக ஆசிட் எடுத்து வீச மாட்டான். கடந்த 2011-15 இந்த 5 வருஷ கேப்பில் 1 இல்லை 2 இல்லை 5 இல்லை 10 இல்லை 1464 ஆசிட் அட்டாக்ஸ் நடந்திருக்கு சார். இதுக்கெல்லாம் காரணம் என்ன சார்? கண்டிச்சு வளர்க்கல. இதில் எரியறது அந்த பொண்ணுங்களோட முகம் மட்டும் இல்லை சார், பல பெண்களை பெற்றவங்களோட வயிறும் சேர்ந்து தான் சார் எரியுது. இப்போவே நம்ம குழந்தைங்களை கண்டிக்காமல் வளர்த்தா வளர்ந்ததுக்கப்புறம் அவங்கள தண்டிக்கிறதுக்கு கோர்ட்டும் ஜெயிலும் அதிகமாயிடும் சார். அப்புறம் இருக்கிற ஏரியிலலாம் ஜெயிலாக சார் கட்ட முடியும் சார். இங்கே களவாணிலேருந்து கம்ப்யூட்டர் ஹேக்கர் வரைக்கும் எல்லாருமே இருக்கானுங்க. ஆனால் அவங்க யாரையும் நம்ம கண்டிக்காமல் கருணையின் அடிப்படையில் விடுதலை செய்கிறதால தான் சார் இங்கே சீசன் டைம் குற்றால அறியும் மாதிரி குற்றங்கள் பெருகிக்கிட்டே இருக்குது. பொதுவாக அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டேன்னு சொல்லுவாங்க. இதை சரியாக புரிஞ்சுக்கிட்ட ஒரே ஆள் யார் தெரியுமா? வள்ளுவர் தான். ஏன் தெரியுமா அப்படி சொல்கிறேன்? 2 அடியில் உலகத்துக்கு நல்லது சொல்லிட்டு போயிருக்காரு சார். அது என்ன தெரியுமா? இடிப்பாரே இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இல்லானும் கெடும். கண்டிச்சு வளர்க்குற ஒருத்தர் இல்லைன்னா நீ எவ்வளோ பெரிய அப்பட்டக்கரா இருந்தாலும் உன்னை ஈஸியாக கவுத்துடலாம். ஆனால் நம்ம ஆளுங்களுக்கு கண்டிக்கிறவனை பார்த்தா வில்லம் வரதான் சரியும். அது உங்கள் வீட்டு வில்ல எங்கள் வீட்டு வில்லன் இல்லை, பிரகாஷ்ராஜ் ஜகுவரன்னு ஃபர்ஸ்ட் கிளாஸ் வில்லனுங்க சார். கோபி சந்துன்னு ஒருத்தர் இல்லைன்னா பிவி சிந்துவால கோல்டையும் சில்வரையும் வாங்கியிருக்கவே முடியாது. ரவி சாஸ்திரின்னு கண்டிச்சு வழி நடத்துகிற ஒரு கோச் இல்லைன்னா ரோஹித் சர்மாவிலையும் விராட் கோலியாவையும் செஞ்சு அடிச்சுக்கவே முடியாது சார். சார், நம்ம வில்லனாவே இருந்துட்டு போகலாம் சார். ஆண்டனி இல்லைன்னா பாஷா இல்லை, ஜோக்கர் இல்லைன்னா பேட்ஸ்மேன் இல்லை, ஏன் கிறிஸ்டபர்னு ஒரு வில்லன் இல்லைன்னா ராட்சசன் படமே இல்லை. கண்டிக்கிற ஒரு வில்லன் நம்ம வாழ்க்கையில் இல்லைன்னா நம்மளால் நம்ம வாழ்க்கையில் ஹீரோ ஆக முடியாது சார். சார், கருணையாக இருந்த கர்ணனை அம்பு விட்டு கொண்டுட்டோம், கருணையாக இருந்த காந்தியை சுட்டு தள்ளிட்டோம், கருணையாக இருந்த இயேசுவை சிலுவையில் அலசிட்டோம், கருணையாக இருந்த காமராஜரை தேர்தலில் தோக்கடிச்சிட்டோம். பார்த்து சார் கருணைப்பட்டு கருணைக்கு தீர்ப்பு சொல்லிடாதீங்க, ஏன்னா இது கலியுகம். இங்கே கருணைன்ற குவாலிஃபிகேஷன் இன்ஜினியரிங் மடி வேலையே கிடைக்கிறது இல்லை. எத்தனையோ போலீஸ், எத்தனையோ சமூக ஆர்வலர்கள் தலைக்கவசம் உயிர்கவசம், தலைக்கவசம் உயிர்கவசம்னு எத்தனையோ முறை கருணையாக சொன்னாங்க. எவனாவது கேட்டானா ஹெல்மெட் போடலன்னா கண்டிஷன் இருக்குன்னு ஒரு போட்டு போட்டோன்னே எல்லாரும் மண்டையில் ஒரு குண்டான கவுத்தானா இல்லையா? இதுதான் சார் கண்டிப்போட பவரு. திரும்பவும் சொல்கிறேன், இது கலியுகம். கலியுகத்தில் கருணைன்ற குவாலிஃபிகேஷனுக்கு வேலையே இல்லை. கண்டிப்பு இருந்தால் தான் சார் அவன் ஒழுங்காக வளருவான். சார், வளரும் பிள்ளைகள் துளிரும் இல்லை போல. கண்டிப்புன்ற வேலை இல்லைன்னா ஆடு ஈஸியாக மேய்ஞ்சிறதுக்கு உதவும் சார். 4 பேர் நம்மளை திரும்பி கேவலமாக பார்க்குற மாதிரி வளரக்கூடாது சார். 4 பேர் நம்மளை திரும்ப ஃபாலோ பண்ணுற மாதிரி வளரணும். அதுக்கு கண்டிப்பான வழிமுறை தான் சார் சரியாக இருக்கும். கடைசியாக சூப்பர் ஸ்டார் ஸ்டைலில் ஒன்றே ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன் சார்.
உடைச்சு வளர்க்காத முருங்கையும் கண்டிச்சு வளர்க்காத குழந்தையும் நல்லா வளர்ந்ததா சரித்திரமே இல்லை சார். எனவே வளரும் பிள்ளைகளுக்கு தேவை கண்டிப்பு என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.